எல்லாருக்கும் அருணராஜா சடுக்கலையின் வணக்கம். இன்னைக்கு நாம் பார்க்குறது காவிரி தாய். அது ஆடி பதினெட்டை ஒட்டி நம்ம நிறைய பதிவுகள் பார்த்துருக்கோம். அதாவது என்னென்ன, அந்த ஆடி மாதத்தில் வந்து மகாபாரத போர் நடந்ததாகவும், இந்த மாதிரி ஆடி மாதத்தில் தான் வந்து விவசாயிகள் விதை ஊன்றக்கூடியது, அப்போ தான் வந்து அந்த சூரியனோட ரதமும் நின்று அது டேர்ன் பண்ணி அடுத்த திசைக்கு அதை இப்போ பயணிக்கிறதானது. அதே மாதிரி தான் அந்த தை மாதத்தில் அந்த ரதம் வந்து திருப்பி சூரிய பகவான் நிறுத்தி டேர்ன் பண்ணுவார். அதனால தான் வந்து நிறைய வந்து அந்த பித்ரு கடன் கழிக்கிறவங்க நிறைய பேர் வந்து திவசம்னு கொடுப்பாங்க. ஒரு சிலருக்கு அந்த திவசம் கொடுக்க முடியல அப்படின்னா, தை மாதத்தில் அந்த சூரியன் நின்று டேர்ன் பண்ணி அந்த உத்தராயணம் தட்சிணாயணம்னு சொல்லக்கூடிய அந்த தை மாதத்தில் அந்த முதல் நாள் வந்து இந்த மாதிரி பண்ணணும்னு மூதாதையர்களுக்கு பண்ணணும்னு ஆசை இருந்து பண்ண முடியல அப்படின்னா, கண்டிப்பாக அந்த இறந்தவர்களோட படத்தை அவங்கவுங்க வீட்டில் வச்சு சுத்தபத்தமாக, அதுக்கு அந்த இறந்தவர் வந்து ஆணா பெண்ணான்னு பார்த்தா அதுக்கு வந்து புது உடை வச்சு அதை கும்பிடுறதானது. அப்போ வந்து நம்ம அந்த பித்திருக்களுக்கு நம்ம குருக்கள் வச்சு செய்யக்கூடியதான அத்தனை பலன்களுமே வந்து அடையுங்கிறது வந்து நம்மளோட குறிப்பில் இருக்குது. அது மாதிரி இந்த ஆடி அப்படின்னாலே நமக்கு வந்து இவ்வளவு விஷயங்களை கொடுக்கக்கூடியதானது. விவசாயிகள் அந்த ஆடி மாதத்தில் தான் விதையை ஊன்றது, தை மாதத்தில் அறுவடை பண்ணுறது. அதே மாதிரி தான் இந்த ஆடி பதினெட்டு வரையிலுமே கொஞ்சம் போர்க்களமாக இருக்கும். இப்போ கொஞ்சம் வந்து ஒரு மனம் வந்து கொஞ்சம் ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கும் மக்களுக்கு அப்படின்னு, அந்த பதினெட்டு நாட்கள் வந்து ரொம்ப அவங்கவங்க அந்த ஆன்மீக நாட்டத்திலே இருக்கிறது அப்படின்னு சொல்லி வந்தது. இதெல்லாம் என்னென்னா, ஒவ்வொரு குறிப்பும் நம்மளோட ஆன்மீக பூமி ஒவ்வொரு விஷயங்களை சொல்லி, அதாவது மகாபாரத போர் நடந்தது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பதினெட்டு நாள் இந்த மாதிரி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதானது. இதெல்லாம் நமக்கு புரிகிற மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லி சொல்லி இது மாதிரி இருக்கணுங்கும் பொழுது நம்ம இருந்துட்டு வரோம். இப்போ நான் சொல்லக்கூடிய குறிப்பு அதே மாதிரி தான், இந்த காவிரி தாயை வந்து அந்த பதினெட்டாம் பெருக்கப்போ நம்ம வந்து ஆற்றுல வெள்ளம் ரொம்ப போனதுன்னா வீட்டிலையே ஒரு நிற சொம்பு நீங்கள் தண்ணியை வச்சு அதில் பூக்களை தூவி அது ஒரு மனையில் அந்த கலசத்தை வச்சு நீங்கள் மனதார கும்பிட்டு வரும் பொழுது கண்டிப்பாக தண்ணி பஞ்சம் ஊருக்கும் இருக்காது, உங்கள் வீட்டுக்கும் உங்கள் சந்ததிக்கு கண்டிப்பாக இருக்காது. அது எப்படின்னா, உங்களோட போர் வாட்டரில் எப்பயுமே ஊருக்குள்ளே தண்ணி இல்லைனாலும் உங்கள் போர் வாட்டரில் தண்ணி இருக்கிறதானது. எப்பயுமே உங்களுக்கு வந்து அந்த தண்ணி பற்றாக்குறை இல்லாத இடத்துல உங்கள் வீடு அமையக்கூடியதான ஒரு நிலம் அமையிறது. இதெல்லாம் வந்து நம்ம அந்த பதினெட்டாம் பெருக்கப்போ அந்த கலசத்தை நீங்கள் வீட்டிலேயே நீர் நிறச்சி நீங்கள், நான் அந்த லிங்க்கை கூட கொடுக்குறேன், ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே நான் அந்த பதிவு போட்டிருக்கேன். அது மாதிரி இந்த பதினெட்டு ஆடி அப்படிங்கிறது, அதே மாதிரி இந்த சேலம் பக்கம்லாம் பார்த்திங்கன்னா தேங்காய் சுடுறது அப்படின்ட்டுருக்கு புது பொண்ணு மாப்பிள்ளைங்கள. அப்போ வந்து அந்த ஆடியிலையுமே அந்த கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு வந்து அந்த தேங்காய் சுடுறதுன்னு விநாயகர் கோயிலில் தேங்காய்க்குள்ளே எல்லா இனிப்பு பண்டங்கள், இனிப்பு வெல்லம் பாசிப்பருப்பு அதெல்லாம் போட்டு அது மாதிரி சுட்டு அந்த பூஜை, நான் அதை கூட உங்களுக்கு நான் லிங்கில் கொடுக்குறேன். அதே மாதிரி வந்து அந்த ஆடி மாதத்தில் கணவன் மனைவியை பிரித்து வைக்கிறது. ஏன்னா அது அப்போ அந்த ஆடி மாதத்தில் வந்து அம்மா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அனுப்புறதானது. இன்னுமே எங்களோட வழக்கத்துலலாம் அது இருந்துகிட்டு தான் இருக்குது. அது மாதிரி அப்படின்னு அந்த ஆடி மாதத்தில் விளக்கி வைக்கும் பொழுது அது சித்திரையில் குழந்தை பிறக்காமல் இருக்கும். அது அப்போ எவ்வளவு வெயில் காலம் இல்லையா, அப்போ வந்து அந்த தாய் வந்து படக்கூடிய சும்மாவே வெயில் காலம் தாங்காது. அப்போ அந்த தாய் படக்கூடிய வேதனை எந்த அளவுக்கு இருக்கும் இல்லையா, அது மாதிரி இப்போ அதனால் வந்து ஒரு நமக்கு ஒரு பயமுறுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்லி, ஆடியில் சேராத, அது பிள்ளை உனக்கு சரியாக பிறக்காதுன்னு சும்மா நம்மளுக்கு அந்த ஒரு நம்ம மனித மூளைக்கு தகுந்த மாதிரி அதை சொல்லும் பொழுது நமக்கு அதை வந்து நம்ம கேட்டுக்கிறதானது. இது மாதிரி இந்த ஆடியில் இவ்வளவு விஷயங்கள் இருந்துகிட்ருக்கு. இப்போ இந்த ஆடி மாதத்தில் தான் வரலட்சுமி தாயாரை வணங்கிறது. இப்போ நான்லாம் வந்து வார வாரம் கலச பூஜைங்கிறது நான் கிட்டத்தட்ட ஒரு 15 வருடமாகவே வச்சிட்ருக்கேன். இப்போ அது மாதிரியே வைக்க முடியல அப்படிங்கிறாங்க. வருஷத்துக்கு ஒரு முறையாவது இது மாதிரி நீங்கள் வந்து ஒரு கலசத்தை வந்து பாலித்து
அது மாதிரி நீங்கள் கும்பிட்டு வரும்பொழுது அந்த வருடத்துக்கே உங்களுக்கு வந்து எல்லா வளங்களும் தரக்கூடியதானது. இந்த ஆடி பூரத்தன்னைக்கு நீங்கள் வந்து கும்பிடும் பொழுது அத்தனை விஷயங்களும் கைகூடி வர்றத நம்ம ஆன்மீக இந்த பூமி நமக்கு தந்திருக்கு. இப்போ நான் இன்னைக்கு எடுத்திருக்க டாபிக் என்னென்னா, இந்த மாதிரி காவிரி தாய் வந்து ஓடி வர்றா. காவிரி தாய்ங்கிறது கங்கை, கோதாவரி, நர்மதை எதை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கங்க. அந்த அந்த காவிரி அந்த நீர் வந்து ஆர்ப்பரித்து ஓடி வரும் பொழுது அது எத்தனை விஷயங்களை உள்ளடக்கி அது பிரயாணம் பண்ணுது அப்படின்னு நான் பார்க்குறேன். அது என்னென்னா, அதாவது அது வந்துட்டு இருக்கும் பொழுது குப்பை கூளங்கள் வந்து அது மேலே போடுறாங்க. ஒரு இடத்துல வந்தோடனே அவள் அப்படியே ஒரு மாதிரி அதை கஷ்டப்பட்டு, நான் அப்படி தான் நான் வந்து நான் நினச்சிக்கிறேன், அதை வந்து அவள் அப்படி சகிச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு வரும் பொழுது அந்த ஒரு படித்துறையில் வந்தோடனே எல்லாருமா குளிக்கிறாங்க. அதை குளித்து அந்த தண்ணியை அப்படியே ஒரு அழுக்கு பண்ணி அதை அப்படியே அனுப்புகிறாங்க. அதோடு அவள் பயணம் பண்ணுறா. அப்புறம் ஒரு இடத்துல வந்தோடனே தீர்த்த கலசமாக கோயிலுக்கு வந்து ஒரு அபிஷேக நீருக்காக அந்த தண்ணீரை எடுக்கிறதுக்காக சில மனுஷங்க வந்து அதை நல்ல பக்தி ஸ்ரத்தையோடு அந்த தண்ணீரை எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ அம்மா மனம் குளிர்வா இல்லையா? அதே மாதிரியே அப்புறம் கொஞ்சம் தூரம் போனோடனே அவள் பயணிச்சுக்கிட்டு வரும்பொழுது நான் சொல்கிறேன், அப்போ ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா புது பொண்ணு மாப்பிள்ளைகள் வந்து அந்த அந்த ஆற்றங்கரை ஓரத்தில் வந்து அந்த முளப்பாரின்னு சொல்லக்கூடிய அந்த நவ தானியங்கள் கொண்ட அந்த முளப்பாரியை அந்த பொண்ணு மாப்பிள்ளைங்க எடுத்து அந்த நீரில் விட்டுட்டு கையெடுத்து அந்த அம்பாவை கும்பிட்டு போகிறாங்க. அப்புறம் கொஞ்சம் தூரம் பயணம் பண்ணி வந்துகிட்டே இருக்கும் பொழுது பார்த்தா அந்த அவங்கவங்க வீட்டில் ஒரு இறப்பு நடந்திருக்கு. அதனுடைய அஸ்தியை கரைச்சி அந்த ஆத்மா சாந்தி அடைகிறதுக்காக அதை வந்து கரைக்கிறதுக்காக அந்த ஆற்றுல கொண்டு வந்து விட்டு அந்த பிள்ளைகள் வந்து எங்களோட மூதாதையர்கள் வந்து நல்ல பித்ரு உலகத்துக்கு போகணும்னு சொல்லி மனமாற வேண்டிக்கிறாங்க. அதே மாதிரி வருடாந்திரம் ஒவ்வொரு வருடமுமே அவங்கவங்க அந்த மூதாதையரை இறப்பு அன்னைக்கு வந்து அந்த ஆற்றுல அந்த சாங்கியத்தை பண்ணிட்டு போகிறாங்க. அப்புறம் ஒரு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க அப்படின்னு பார்த்தா அந்த ஆற்று ஓரமாக இருக்கக்கூடிய அந்த பிள்ளையாரை அந்த ஆற்று தண்ணீரை எடுத்துகிட்டு வந்து அந்த பிள்ளையாருக்கு ஊற்றிட்டு அவங்க அதை மனதார அந்த காவிரி தாயை நினச்சி அவங்க வேண்டிட்டு போகிறாங்க அந்த குழந்தை வரத்துக்காக. அதே மாதிரி நாங்களுமே எங்களோட கணவர் வழி என்னோட வந்து இப்போ குலதெய்வம் தையல் நாயகி வைத்தியநாத சுவாமி, அது மாதிரி நாங்கள் இங்கேருந்து அவ்வளோ தூரம் பயணம் பண்ணி போகும்போது முதல்ல காவிரி தாயை வணங்கிட்டு அவளோட இடத்துல போய் அந்த அந்த காவிரி மண்ணை எடுத்து அந்த படித்துறையிலே வந்து கோபுரமாக கட்டி அதுக்கு வந்து நாங்கள் போட்டிருக்க அந்த செயின் வளையல் அதெல்லாமே அதுக்கு போட்டு விட்டு அதுக்கு தேங்காய் பழம் உடைச்சி அதுக்கு மாவிளக்கு வச்சு வணங்கிட்டு அம்மாவை தொட்டு கும்பிட்டுட்டு காவிரி தாயை தொட்டு கும்பிட்டுட்டு தான் நாங்கள் எங்களோட குலதெய்வத்துக்கே நாங்கள் பயணம் பண்ணுவோம். அது இன்றளவும் நடந்துகிட்ருக்கு எங்களோட அந்த பாரம்பரியத்தில், எங்களோட வம்சத்தில், கணவர் வழி வம்சத்தில். அது மாதிரி இந்த காவிரி தாய் வந்து இவ்வளவு விஷயங்களை உள்ளடக்கி போகும் பொழுது எந்த இடத்துலையுமே அவள் மனம் கோன்றதில்ல. உண்மையாலுமே இப்போ சொல்லும் பொழுது எனக்கு புல் அரிக்குது. இந்த மாதிரி அவள் இத்தனை விஷயங்களோட பயணம் பண்ணிட்டு வரும்போது அந்த ஒரு அதில் வந்து ஒரு ஆற்றுல தேவையில்லாததை ஒரு எச்சில் துப்புறது, தேவையில்லாத கழிவுகளை கொட்டுறது, இது மாதிரிலாம் பண்ணும் பொழுது எவ்வளவு ஒரு சகிப்புத்தன்மையோடு அம்மா போகிறா. ஒரு இடத்துல கூட அவர் ரிட்டர்ன் வர்றதில்லை. எதிர்த்து வந்தாலோ இல்லை இந்த மாதிரி எனக்கு கஷ்டப்படுத்துகிறாங்கன்னு அந்த இடத்துல தேங்கியே நின்னாலோ, இத்தனை நல்ல அம்சங்கள் கொண்ட இத்தனை மனிதர்களுக்கு அம்மாவால் ஒரு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும்னு தான் அந்த தாய் நினச்சிருக்கணும். அதனால தான் அந்த பிராவகம் ஒரே ரிதத்தில், அதாவது ஒரே அதை ஒரே போக்கில், திருப்பி எதிர்போக்கு இல்லாமல் ஒரே போக்கில் போகிறது. எதாக இருந்தாலும் அவங்க ஏற்றுட்டு போகிறாங்க பார்த்தீங்களா. அதே மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொருத்தருமே உங்களுக்கு என்ன கொடுப்பனை இருக்கோ அந்தந்த கொடுப்பனைக்கு தகுந்த மாதிரி உங்களோட வாழ்க்கையை, வாழ்க்கைங்கிறது 1000 வருஷம்னு கிடையாது,
120 வருடம்னு ஜோதிடம் சொல்கிறாங்க. ஆனாலும் 120 வருடம்ங்கிறது இப்போ வந்து இந்த கலியுகத்தில் 120 வருடம்ங்கிறாங்க. ஆனால் அப்படி ரொம்ப கம்மி இருக்கிற அந்த 100 வருடம் அப்படிங்கிறது, அதுலேயும் எத்தனை அந்த 100 வருடங்கிறது வந்து இப்படி சொடக்கு போடுற நேரம், ஒரு கள்ள தூக்கி போட்டோம்னா ஒரு குமிழி மேலே வர்ற அந்த செகண்டு தான் நம்மளோட இந்த ஆயுளாக இருக்குது. அதுக்குள்ளே நமக்கு எத்தனை போராட்டம், எத்தனை வந்து ஒரு பகைமை, ஒரு ஆத்தாமை, இதில் இத்தனை உணர்ச்சிகளும் நம்ம பிரதிபலித்து, நான் உன்னை பழி வாங்குவேன் அப்படின்னோ, எனக்கு நான் உனக்கு இதை செஞ்சேன் நீ எனக்கு செய்யலைன்னோ, எத்தனை விஷயங்களை நம்ம கடந்து அதை வந்து இப்படி போய் இப்படி போய் இப்படி நம்ம அலக்கழிக்கிறோம் இல்லையா. அது மாதிரி இல்லாமல் நம்ம நம்மளோட வாழ்க்கையில் எது நமக்கு கொடுப்பனையாக இருக்குது, எது நமக்கு கைவரப்பெறாமல் இருக்குது, அது அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டு அந்த காவிரி தாய் போல் நம்ம ஒரே போக்கில் ஒரே ரிதத்தில் நாம் போகும் பொழுது கண்டிப்பாக நம்மளோட மனம் பக்குவப்படும். இதை வந்து நான் காவிரி தாய்கிட்ட இருந்து உணர்றதாக நான் உங்களுக்கு இந்த பதிவை கொடுக்குறேன். அடுத்து ஒரு பதிவில் பார்க்கலாம். வாழ்க வளமுடன்.